ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா இட்லி மாவோ தோசை மாவோ இல்லாத டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்போம் ரவை இருந்தால் நம்ம இந்த மாதிரி செய்யலாம் தோசை இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ரவா தோசை தான் இந்த ரவா தோசை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போய் ஒரு வீடியோஸ் எல்லாமே வந்து செய்கிறோம் ரவா தோசை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் நம்ம எல்லாமே இதே கப்பில் நம்ம வந்து அல அளந்து எடுத்துக்கலாம் ஒரே கப்பில் எடுக்கும்போது நமக்கு வந்து அளவு கரெக்டாக தெரியும் ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிருங்க அரிசி மாவு எண்ணெயும் போட்டுட்டு சீரகம் வந்து பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு சி சீரகம் எடுத்துக்கிருங்க அடுத்து வந்து மிளகு எடுத்திருக்கேன் மிளகு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதை வந்து இடித்து சேர்த்துக்கிட்டா தான் நல்லாயிருக்கும் முழுசாக சேர்த்தா நம்ம வந்து சாப்பிட மாட்டோம் தூக்கி போட்டுருவோம் அதனால் இடித்து சேர்த்துக்கலாம் அது கூடவே கருவேப்பில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கிறங்க இது கூட இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி சின்னதாக சேர்த்துக்கலாம் அடுத்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ஏற்கனவே காரத்துக்காக மிளகும் இஞ்சியும் சேர்த்துருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கிறங்க அதிகமாக வேணா அதிகமாக சேர்த்துக்கலாம் கம்மி வேணால் கம்மியாக சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து ரவா தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா தண்ணி தேவைப்படும் நம்ம அந்த அளவுக்கு ஊற்றி நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு நமக்கு தேவை போது நம்ம வந்து அடுத்தது சேர்த்துக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது எந்த அளவுக்கு தேவையோ நம்ம அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து சேர்த்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மாவு ரொம்ப திக்காக இருக்குது அதனால நம்ம வந்து மறுபடியும் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா தண்ணியாக ஆகிற வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணியாக இருக்கும் தான் நம்ம வந்து தோசைகளில் ஊற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது மாதிரி சாப்பிடறதுக்கும் நல்லா சாஃப்டாகவும் நல்லா மொறு மொறு நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு இருந்தால் நீங்கள் கோதுமை மாவு சேர்த்துக்கிறீங்க சேர்த்துட்டு அதே நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி ஊற வச்சுருங்க ரொம்ப நேரம் ஊறணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஒரு பத்து நிமிஷம் ஊதுனா ஊறினாவே போதுமானதாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணியாச்சு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மாவு திக்காக இருக்குது நம்ம வந்து தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ வந்து ஒரு வெங்காயம் நான் வந்து மெல்லிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க அதையும் நம்ம வந்து அது கூடவே சேர்த்துடலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு தயிர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கிறீங்க சேர்த்துட்டு இதையும் நம்ம வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மாவு வந்து தங்கிரும் நம்ம வந்து தோசையில் ஊற்றும் போது அந்த மாவை நம்ம கிளறி விட்டு எடுத்து ஊற்றணும் ஆனால் தண்ணியாக இருக்கணும் இப்போ நம்ம தோசைக்கல்ல வந்து அடுப்பில் வச்சு சூடு பண்ணிடலாம் சூடு பண்ணிவிட்டு தோசை மாவு எடுத்து நம்ம லேசாக அப்படி ஊற்றி விடுங்க நம்ம கர்ணிலாம் ஊற்றணும் அப்படிங்குற அவசியம் கிடையாது நம்ம வந்து டப் டம்ளர் கூட வச்சு நம்ம ஃபுல்லாக ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு இந்த இல்லாத டைமில் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த ஹோல்ஸை வந்து ஃபில் பண்ணிடலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய்யை சேர்த்துக்கலாம் நமக்கு நெய் தேவையில்லை குழந்தைங்களுக்கு நெய் கொடுக்கலாம் பெரியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் இருந்தால் நம்ம என்ன சேர்த்துக்கலாம் அப்போ தான் நமக்கு வந்து முறுமுறுப்புலாம் நமக்கு நல்லாவே கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க இது வேகிறதுக்கு வந்து நிறையா டைம் ஆக தான் செய்யும் நம்ம சாதாரணமாக தோசை சொல்கிற மாதிரி இது வராது கொஞ்சம் கூட டைம் எடுக்க தான் செய்யுது இது நல்லா கீழேனால நல்லா ஒரு பொன்னிற கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம தோசையை வந்து திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு இருந்தாலும் கொஞ்சம் பேருக்கு இருந்தாலும் மாவு வந்து நம்ம கம்மியாக எடுத்துக்கலாம் நம்ம நிறையா மாவு சேர்க்கும் போது நம்ம தண்ணி நிறையா சேர்த்து கலக்கும் போது நிறையா மாவு நம்ம சேர்ந்துருது அதனால் ரெண்டு பேருக்கெலாம் இருந்தால் இந்த ஆள் நான் காமிச்ச அளவு விட கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தோசை நல்லா வெந்துருச்சு நம்ம வந்து திருப்பி தோசையை போட்டுக்கிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்லை நம்ம திருப்பி தோசையை போட வேணாம் அப்படியே நம்ம மடித்து எடுத்தால் கூட நமக்கு வந்து அந்த நல்லா மொறுமுறுன்னு கிடைக்கும் இப்போ நமக்கு வந்து ரெண்டு பக்கமும் நல்லா மொறு மொறு கடிச்சிச்சு இப்போ நம்ம வந்து எடுத்து சாப்பிட்டுடலாம் இந்த மாதிரி நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ரவா தோசை வந்து ரொம்ப சூப்பராக அருமையாகவே இருக்குது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்டில் எழுதி அனுப்புங்க இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்